அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சியினர்களே, உங்கள் குல்ஷன் பாடு தமிழப்பா நிகழ்ச்சியில் ஒரு சிறிய முயற்சி. ஆர்வமுள்ளவர்கள், பாட ஆசைப்படுபவர்களுக்காக இந்த மேடை, வாங்க நீங்களும் பாடலாம். இந்த பாடலை தொடர்ந்து உங்களுக்காக மீண்டும் ஒரு இனிய பாடல் பார்ப்போம். சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம். சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றானவில்லை. சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம். சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றானவில்லை. கிளியின் கூடு என் வாழ்க்கை தீரந்த ஏடு, அது ஆசை கிளியின் கூடு. பல காதல் கவிதை பாடி பரிமாறும் உண்மைகள் கோடி. இது போன்ற ஜோடி இல்லை, இது போன்ற ஜோடி இல்லை. மனம் குணம் ஒன்றானவில்லை, சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றானவில்லை. அருமை, அருமை, அருமை. மனம் குணம் ஒன்றான முல்லை.
அருமை மைக்கேல் அவர்களே. சார், நீங்கள் வந்து இந்த அருமையான பாடல் எஸ்பிவி சார் அவர்களே மேடையில் பாடியிருக்கும் போது அழகாக பாடியிருப்பார். அந்த சாயல் கொஞ்சம் இவர்கிட்ட இருக்குது. ஆனால் இவர் பேசுகிறது எஸ்பி சாரோட ரொம்ப லோவாக பேசுவார். ஏன்னா அது எஸ்பி சார் பார்த்துருக்காரு, அவர்கிட்ட பேசியிருக்காரு, அப்போ சொல்லியிருக்காரு. உண்மை தானுங்க? உண்மை தான். பாருங்க, அது சொல்லுங்கள் 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 மைக்கில் சொல்லுங்க. இல்லை, நான் இந்த பாட்டுக்கு எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு வரலாறே உண்டு. அப்படின்னா விஜயபாஸ்கர் சார் வந்து இந்த ஆண் பிள்ளை சிங்கம்னு ஒரு படம் மியூசிக் பண்ணாங்க. அந்த சமயத்தில் எங்கள் அப்பா வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு போய் விஜய் சார்ட்டை கொண்டு விட்டு ஒரு பாட்டு பாட சொன்னாங்க, என்ன பாட வைக்கிறதுக்கு. அப்போ நான் சின்ன பையன், இப்போ கொஞ்சம் சின்ன பையன், முந்தி இதை விட சின்ன பையன். அப்போ இந்த பாட்டு தான் பாடினேன் அவருக்கு முன்னால், சம்சாரம் என்பது வீணை. அருமை அருமை அருமை, வாழ்த்துக்கள்.